வணக்கம் பெற்றோர்களே, இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற சில முக்கியமான சந்தேகங்களில் ஒன்றான காய்ச்சல் வந்தால் ஊசி போடணுமா, ஊசி போட்டால் தான் காய்ச்சல் சரியாகுமா, ஊசி இல்லாமல் சரியாக போகாது அப்படின்னு ஒரு பக்கம், சிலர் என் குழந்தைக்கு நான் தடுப்பூசி தவிர எதுவுமே போட்டதில்லைன்னு ஒரு பக்கம், இதில் எது உண்மை, எப்படி நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு முக்கியமாக காய்ச்சலுக்கு மருத்துவம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல காய்ச்சல்ங்கிறது உடலில் இருக்கக்கூடிய நோய். அந்த நோய் தொற்றாக இருக்கலாம், அல்லது உடலில் தன்னெதிர்ப்பு நோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது காரணத்தினுடைய உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோயினுடைய ஆரம்ப அறிகுறியாக கூட இருக்கலாம். கிருமிகள் மூலமாக வரக்கூடிய காய்ச்சல் தவிர்த்து உடல் நலக்கேடுகளுக்கெல்லாம் முதல்ல உடல் வெளியே காண்பிக்கக்கூடிய அறிகுறிகளில் ஒன்று காய்ச்சல். அதனால் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, காய்ச்சல் வந்த உடனே ஊசி போட்டால் எல்லாமே சரியாக போகும் அப்படிங்கிற நம்பிக்கை தவறு. இது எப்படி வந்துச்சுங்கிறத இப்போ பார்க்கலாம். தற்போது பார்த்திங்கன்னா எல்லா நோய்களுக்கும் மருந்துகள், மாத்திரை வடிவில், தண்ணி மருந்து வடிவில், வாயில் வைக்கக்கூடிய சப்போசிட்டிங்கிற வடிவில் வருது. ஒரு காலத்தில் இவைகள்லாம் எதுவுமே கிடையாது. நோய் எதிர்ப்பு மருந்துகள் இப்போது சிறப்பாகவும் ஊசி மருந்தாகவும் மற்றும் மாத்திரைகளாகவும் என பல வடிவங்களில் கிடைக்கிது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நோய் தொற்று அப்படின்னா அதுக்கு தரக்கூடிய மருந்துகள் பென்சிலின் ஊசி, ரெண்டாவது டெரமைசின் ஊசி, இது தவிர குளோரம்ஃபெனிகால் அப்படிங்கிற ஊசி, இதை தவிர வேறு மருந்துகள் அந்த காலத்தில் இல்லை. அதனால் அந்த காலத்தில் நோய் தொற்று அதிகமாக இருந்த சூழ்நிலையும் அது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் மருத்துவமனைக்கு போகும்போது மருத்துவர் இது வந்து பாக்டீரியா நோய் தொற்றாக இருக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையை நினச்சி குழந்தைகளுக்கு ஊசி மருந்து தந்துப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைங்கிறது மிக மாறியிருக்கு. வழக்கமாக குழந்தைகளுக்கு பாதிக்கு தரக்கூடிய நோய்களெல்லாம் தடுப்பூசி தடுப்பு மருந்துகள் மூலமாக தடுக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போது அந்த மாதிரி உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகள் இல்லை. அதனால் உங்களுக்கு செய்யும்போது நாம் ஊசி மருந்துகளை பற்றி யோசனையும் செய்கிறதில்ல. அதை தவிர அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய வாய்வழி மருந்துகளும் கிடைச்சிருக்கு. அதனால தான் நீங்கள் முதல்ல மருத்துவரை போனீங்கன்னா இது வைரஸ் நோய் தொற்று தாங்க, அதனால் இதுக்கு வேறு எந்த மருந்தும் தர வேண்டியதில்லை, காய்ச்சல் அதிகமாக இருந்தால் மட்டும் காய்ச்சல் மருந்து தாங்க, காய்ச்சல் குறைவாக இருக்கும்போது தொடச்சி மட்டும் விடுங்க, நிறைய நீர் சத்து கொடுங்க, ஓய்வெடுக்க விடுங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லி அனுப்புவாங்களே ஒழிய ஒவ்வொரு முறையும் நாம் ஊசி மருந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் வரக்கூடிய நோய்களில் மிக அதிகமானது வைரஸ் நோய் தொற்றுக்கள் தான். ஊசியும் டெரமைசின் ஊசி ரெண்டுமே கூட யாருமே பயன்படுத்துறதில்லை. என்ன காரணம்னா, அதை விட சிறந்த மருந்துகள் வந்துருச்சு. வாய்வழியாக தரும்போது அந்த மருந்துகள் நல்ல பலனை அளிக்கிறதுனால இவைகளை பயன்படுத்துவதும் குறைந்து போயிடுச்சு. சரி இல்லைங்க, நாங்கள் போனோம், எங்கள் ஊரில் எப்போவுமே நாங்கள் அப்படித்தான் கேட்போங்க, போனால் டாக்டர் ஒன்று ஊசி போட்டுட்ருவாருங்க, அதே மாதிரி நீங்களும் ஒன்று போடுங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோம்னா, மக்களுடைய தேவையை அறிந்து அவங்க கேட்குறத பொறுத்து மக்களுக்கு ஏற்ற மருத்துவம் மாதிரி அவங்க சரி காய்ச்சலாம், காய்ச்சலை குறைக்கிறதுக்குரிய பேரஸ்டமால் மருந்தை ஊசி விளைவில் போடுவோம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சில நேரங்களில் வாந்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா வாந்திக்குரிய மருந்துகளை ஊசி முறையில் செலுத்தலாம். இது தவிர ஒருவேளை மட்டும் நோய் எதிர்ப்பு மருந்துகளை மட்டும் போடுவது, ஒரு வேளை போட்டு அதோடு நிறுத்திக்கிறது, வாய்வழியாக மருந்துகளை தொடராமல் இருப்பது, இப்படியெல்லாம் செய்யும்போது சமுதாயத்தில் இந்த நோய் கிருமிகள் என்னாகும், கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொள்ளும். அதன் மூலமாக எந்த மருந்துக்குமே அந்த நோய் கிருமிகள் கேட்காமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான கட்டம் வந்துடும். அதனால் பெற்றோர்களே, எல்லா நோய்களுக்கும் நோய் எதிர்ப்பு மருந்து தேவையில்லை, ஊசி தேவையில்லை. சரி, குழந்தை ரொம்ப வாந்தி எடுக்குது அப்படின்னா நிறைய நேரங்களில் இப்போது பின்னாடி வைக்கக்கூடிய மருந்துகள் காய்ச்சலுக்கு ஜன்னிக்கு வந்திருக்கு. சில நேரங்களில் வாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கங்க, அதுக்கு ஊசி மருந்தாகவும் இருக்குது, அல்லது அந்த மருந்து நாக்குக்கிடி வச்சோம்னா அது நாக்கில் கீழே இருக்கக்கூடிய எச்சில் மூலமாக ரத்தத்தில் உறிஞ்சப்பட்டு அது உடனடியாக நிவாரணம் தருது. அதனால் பெற்றோர்களே,
நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குழந்தைக்கு வாய் வழியாக எதுவுமே நிற்கலை, எந்த மாதிரி சொன்ன முறைகளையுமே கொடுத்தும் குறைவாகலை, மருத்துவமனையில் சேரக்கூடிய அளவுக்கு நோய் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் மட்டும்தான் நாம் ஊசி மருந்தை குழந்தை கொடுக்கணும். அதை விட முக்கியமானது, குழந்தை ஊசி அப்படின்னு நீங்கள் பழக்கிட்டீங்கன்னா குழந்தை ஆஸ்பத்திரி பக்கம் டாக்டர் பேரை சொன்னாவே பயப்படும். இந்த பயம்ங்கிறது சிறு வயது தாண்டி பின்னாடி வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தையை பயமுறுத்தாமல் குழந்தைக்கு தேவையான மருந்துகள் சுலபமாக பலவித வழிகளில் முறைகளில் வடிவங்களில் கிடைக்கிறதுனால அதை பயன்படுத்துவோம். தேவையின்றி ஊசி மருந்துகளை காய்ச்சலுக்காக போட்டு நம்ம குழந்தையை பயமுறுத்த வேண்டாம். பாராசிட்டமால் மருந்து ஊசி போட்டிங்கன்னா அது ஒரு எண்ணெய் சேர்ந்த ஒரு தயாரிப்பு, அது ஒரு வாரத்துக்கு வலி இருக்கும். இது மாதிரி பெரியவங்களுக்கு போடக்கூடிய சில ஊசி மருந்துகள் காய்ச்சலை குறைக்கூடியதை குழந்தைகளுக்கு போட முடியாது. அதனால் இனிமேல் ஊசி வேண்டாம், காய்ச்சலுக்கும் இதற்கும் மருந்துகளையே தருவோம், தேவைப்பட்டால் மட்டுமே, மிக அதிக தொல்லை இருந்தால் மட்டுமே ஊசிகளை பயன்படுத்துவோம் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மனத்தில் நிறுத்தி கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு குறுங்காணொலியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.